நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரிஷின் ஜுஷாமகே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிபோதிதம் சஹசிரசாக்காம் யோத்ராட்சி திராவிடீம் பிரம்மசம்ஹிதாம் யத் கோசஹசிரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதியத்ர ச சங்கசக்ரஹ யன்மண்டலம் சுதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நமஹ வகுலபூஷண பாஸ்கராய. சுவாமி நம்மாழ்வாரை பத்தின பெருமை பேசும் ஸ்லோகங்கள் இவை. ரிஷி என்னும் முனி என்னும் பல திருநாமங்கள் பெற்றவர் சுவாமி நம்மாழ்வார். அவரை சடகோப முனின்னு சொல்லுவார்கள், சடகோப ரிஷின்னு கூறுகிறோம், கவின்னு சொல்லுகிறோம். இப்படி கொத்த பெருமை படைத்த ஆழ்வார் நம் புலன்களை அடக்குவதற்காக எளிதான வழி கூறியுள்ளார். துரியோதனன் புலனடக்கம் இல்மையால் திரௌபதியினிடத்தே அபச்சாரப்பட்டான். நாடத்தனையும் தனக்கு வேணும்னு நினைத்தான். பாண்டவர்களை கொல்லவே முற்பட்டான். அப்போ எவ்வளவு தூரம் அது புலனடக்கம் இல்லாமல் கொண்டு போய் விட்டுடுறதுன்னு பாருங்கோ. ராவணனும் புலனடக்கம் இல்லாமையால் தான் சீதையினிடத்தில் அபச்சாரப்பட்டான், ராமனிடத்தில் அபச்சாரப்பட்டான், மாண்டே போனான். இதெல்லாம் ஆழ்வார் கண்முன்னாடி கண்டு ஆழ்வார் திருநகரி திருப்புலி ஆழ்வார் அடி அங்கிருந்து கொண்டு பிரத்யக்ஷமாக உலக துன்பமத்தனையும் பார்க்குறார். பார்க்கறதுக்கு பிடிக்கலை, கொடு உலகம் காட்டேல், இந்த லோகத்தை எனக்கு காட்டாதே, உன் திருவடிகளையே எனக்கு காட்டு என்று வேண்டுகிறார். ஆனால் இவருக்கு நன்னா விஷயத்தை புரிய வச்சா தான் அவர் பாட்டு பாடி பாடி லோகத்தை திருத்துவர். அப்படிங்கிறதுக்காக பெருமான் அவருக்கு மொத்தத்தையும் காட்டி கெட்டதையும் விட்டுடுன்னு பாட வைக்கிறார், நல்லதை பற்றுன்னு பாட வைக்கிறார். இரண்டும் பெருமான் அனுகிரகத்தால் ஆழ்வாருக்கு கிட்டிற்று. அவர் கூறுகிறார், அகங்கார மமகாரத்தை தொலைக்க வேண்டும், காமக்ரோதங்களை போக்க வேண்டும், புலன்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஏனெனில் அது இல்லாவிட்டால் எப்படி எப்பேற்பட்டவர்கள் கெட்டு போயிட்டா பார், திருதராஷ்டிரனே அதில் தான் வீணா போகிறார், கௌரவர்கள்லாம் அதனால தான் போயிட்டார்கள், ராவணன் முதலானோர் இழந்தார்கள், நீ அந்த தப்பு பண்ணிவிடாதேங்கிறார். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், ராவணன் ஆசைப்பட்டா போலெல்லாம் நான் படலை சுவாமி. ஒன்று, ரெண்டு விஷயத்தில் ராவணனை போல நான் இல்லை. ஒன்று, அவனுக்கு இருக்கிற சக்தி ஞானமும் என்கிட்ட இல்லை. ரெண்டு, அவனுக்கு இருந்த தப்பாசை ஆசையும் என்கிட்ட இல்லை. ராவணன் ரொம்ப பெரியவர், அவருக்கு தகுந்த மாதிரி தப்பு, நமக்கு தகுந்த மாதிரி தப்பு, விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்ல மாட்டோமா. ராவணன் ரொம்ப பெரியவர், மெத்த படித்தவன், மிகுந்த பலசாலி, அப்போ அதுக்கு தகுந்த தப்பு தண்டா அவர் போனார். நமக்கெல்லாம் அவ்வளவு சக்தியெல்லாம் கிடையாது, நமக்கு ரொம்ப போராடுறதுக்கும் பொழுதும் இல்லை சக்தியும் இல்லை. ஆகவே நம்மளவுக்கு குறைஞ்ச தப்புகளை நாம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனாலே இப்போ ராவணன் பண்ண அளவுக்கெல்லாம் நான் தப்பு பண்ணலைன்னெலாம் சொல்லக்கூடாது. ராவணனுக்கு அதுக்கு தகுந்த பிராயச்சித்தம் பண்ணுறதுக்கு தைரியம் இருந்தது, அவன் பண்ணலன்னு வச்சுங்க, ஆனால் அதற்குரிய சக்தி இருக்கே. ஏன்னா லட்சக்கணக்கான வருஷம் கடும் தவம் புரிவதற்கு ஒத்தனுக்கு வல்லமை இருக்கும்னால் அப்போ பண்ண தப்பை போக்கிக்கிறதுக்கும் அவருக்கு சக்தி இருக்கும். நமக்கு கடும் தவத்துக்கெல்லாம் ஒரு வல்லமையும் கிடையாது. ஒரு காலில் நின்று ஒரு அஞ்சு மணி நேரம் நம்மளால் தபஸ் பண்ண முடியுமா? துருவன் தபஸ் பண்ணார், ஒரு காலில் நின்று ஒரு மாதம் தபஸ், அதெல்லாம் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது, கனவு கூட காண மாட்டோம். அப்போ எப்போ அவ்வளவு வல்லமையெல்லாம் இல்லையோ அப்போது அதுக்கு தகுந்தாப்பில் தான் நாம் நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும். நாலு தரம் கீழே உட்காந்து எழுந்திருக்கிறதுக்குள்ளே முட்டி வலிக்கிறது, சிட்டப்படுப்போம் புல்லப்படுப்போன்னு எத்தியானு சொல்கிறதுக்குள்ளே நமக்கு ஒன்று ஒன்று அப்பு. இது என்ன சுவாமி, இந்த இடத்துல பிடிச்சு கொடுத்து, இந்த இடத்துல பிடிச்சு கொடுத்து, எங்கே என்ன பண்ணித்துன்னே தெரியல. அப்படி இருக்கிறச்சே ஒரு உடற்பயிற்சியை ஓங்கி பண்ணுறதுக்கு நம்மளால் முடியல. ஆனால் ஓஹோன்னு சாப்பிடணும்னு மட்டும் நினச்சோன்னா இது எவ்வளோ மிஸ்மேட்ச் ஆகிறது பற்றிலாம் பொருந்தாமல் வருது. அதே போல் ரிஷிகளும் தானே தப்பு பண்ணியிருக்கா, தேவர்களும் தானே தப்பு பண்ணியிருக்கா, ராவணன் தானே தப்பாக நினச்சான், நான் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. ஆனால் நான் தப்பாக நான் நினைக்கலாமானால் நம்ம அளவுக்கு தான் நினைக்கணும். ராவணன் அளவுக்கு தப்பு பண்ணால் நாம் நினைக்கவே கூடாது. ஏன்னா ராவணனுக்கு அந்த சக்தி இருந்தது, தாங்க முடியும், பிராயச்சித்தம் பண்ண முடியும், அதுவே தாங்கலை போயிட்டான். ஆனால் நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன பயிற்சி, நம்ம என்ன ஒரு வேளை பட்டினி கிடக்க முடியுமா? எலும்பு கூடு தெரிய ஹிரண்யகசிபு ஒரு கோடி வருஷம் தபஸ் பண்ணான். ஒரு கோடி வருடம் ஹிரண்யகசிபு பிரம்மாவை நோக்கி எலும்பு கூடா போய் தவம் பண்ணி அவன் உடம்புலெல்லாம் புத்து வளர்ந்து போச்சு, அந்த அளவுக்கு தவம். இதெல்லாம் கனவுல கூட காணமானோம். அப்படி இருக்கிறது எப்போ நமக்கு அதை போல சக்தியெல்லாம் இல்லையோ
அப்ப நம்ம தப்பு ரொம்ப குறச்சலா இருக்கணும். அவர் மாற்றான் மனைவி ஆசைப்பட்டார். நாம் அந்த அளவு இல்லைனால் அந்த அளவு இருக்க வேண்டாம். அவனுக்கு இருக்கிற சக்திக்கு அந்த தப்பு பண்ணார். நமக்கு இருக்கிற சக்திக்கு சின்ன தப்பு பண்றதுக்கு கூட நமக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளவுதான் நமக்கு சக்தி. ஆகவே தான் அடக்கணும் அடக்கணும். புலன்கள் நன்கு அடங்கி இருக்க வேண்டும். ஏன்னா அவா தப்பு பண்ணாலே இவா தப்பு பண்ணாலேன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்போ அவளுக்கெல்லாம் வேற ஏதான வழி இருக்கலாமா இருக்கும். நமக்கு ஒன்றுமே இல்லையே. நமக்கு தெரிஞ்ச ஏதோ மோர் சாதம் தெரியும், குழம்பு சாதம் தெரியும், ரசம் தெரியும், ஒரு கறிமதை பொண்ணு சாப்பிட தெரியும், நாலு பேர்கிட்ட நல்லா சிரித்து பேச தெரியும், பிள்ளையே பொண்ணே பாசத்தோடு இருக்க தெரியும். இவ்வளோதானே நாம். நீங்களும் அதுதான் அடியேன்னு அதுதான் அப்போ. அப்போ இதுக்குள்ளத்தான் பக்தியை வளர்த்துக்கு பார்க்குறோம். இதுக்குள்ளே தான் ஞானத்தை வளர்த்துக்கு பார்க்குறோம். அதனாலே யாரையோ பார்த்து மட்டும் நம்ம மனம் சஞ்சலிக்கக்கூடாது. அவர் அப்படி இருக்காரு இப்படி இருக்காருன்னு நான் இல்லை. நம்மால் என்ன முடியுமோ அதைத்தான் செய்யணும். நான் ஏதோ கையாலாகத்தனமாக ஹெல்ப்லெஸ்ஸாக ஏதோ கெஞ்சர தோரணையில் பேசுகிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். ஆழ்வார்களும் அவ்வளோ தான் சொல்கிறார்கள், ஆச்சாரியர்களும் அதுதான் சொல்கிறா. நம்ம இடத்துல என்ன இருக்குது? இப்போ பகவான் நமக்கு நல்லது செய்ய வேண்டும். அது வரைக்கும் அவர் கொடுக்குற நல்லத்தை ஏற்றுக்கிற மனப்பான்மையோடு நம்ம இருந்தால் போதும். அவர் ஒன்றும் குறை வைக்க மாட்டார். ஒரு அப்பா அம்மா எதை எதிர்பார்ப்பா? நான் சொல்கிறபடி கேட்டுட்டு பிள்ளை இருந்தால் எல்லாம் பண்ணுறேன் சாமி. இதுதானே ஒரு அப்பனுக்கு தேவை. அம்மாவும் இதுதானே ஆசைப்பட போகிறா. இந்த அப்பா அம்மா படுற ஆசையும் தான் அந்த அப்பா அம்மா படுறா. மகாலட்சுமி தேவியும் ஸ்ரீமன் நாராயணனும் நம்ம இடத்துல ஒரே ஆசை, இந்த குழந்தைக்கு அத்தனை நல்லதையும் நான் பண்ணுறேன், ஆனால் என் அடையணும்னு ஒரு விருப்பம் மட்டும் அவங்ககிட்ட இருந்தால் போதும். அது ஒன்று இருந்ததுன்னா இவனுக்கு என்ன நல்லதும் பண்ணுறேன். இவன் எதுக்கு இவனை பற்றி கவலைப்படுறான்? நான் கவலைப்பட மாட்டேன்னா பெத்தவன் நான். அப்போ நான் கவலைப்படாதையா குழந்தை தன்னை காப்பாற்றிக்க போகிறது? இந்த குழந்தை முட்டியை பேத்துன்றதுலேருந்து, மாடியிலேருந்து கீழே விழுந்ததுலேருந்து, சோறு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சதுலேருந்து, ஜன்னி வந்த அன்னியிலேருந்து, நாங்கன்னா தோளில் தூக்கின்னு ஓடி இருக்கோம். அப்படி இருக்கிறச்சே இன்றைக்கி மட்டும் என்ன வயசாகிடுது? எந்த பெற்றவரை கேட்டாலும் சொல்லுவாரோ இல்லையோ, பெருமான் எல்லாருக்கும் பெற்றவன், அவன் தான் மாதா. பிதாசி லோகஸ்தராச்சரஸ்ய தொமஸ்ய பூஜ்யஸ்ய கரிகரியான் குருர்கரியான்னு கண்ணனே கீதையிலே அர்ஜுனன் ஸ்தோத்திரம் பண்ணுறா பாருங்க. மாதா நாராயணா பிதா நாராயணா, தாயும் நீ, பெற்ற தாயும் நீ, பிறப்பித்த தந்தையும் நீ, சேலை கண்ணீரும் பெரும் செல்வமும் நன் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு போச்சிடும். இப்படி எல்லாமா பெருமான் இருக்கிறச்சே நம்மளை விட்டு கொடுத்துருவரா? கை விடுவரா? ஒரு நாளும் செய்ய மாட்டார். கருணை கடல் எம்பெருமான் அனைவருக்கும் நன்மை பண்ணுறதுக்கு இருக்கார். ஆனால் நாம் எங்கே தப்பு பண்ணிடுறோம்னால், ராவணன் பண்ண அளவுக்கு நாம் பண்ணலையே, சிசுபாலன் பண்ண அளவுக்கு வள்ளலையே. இந்த விசாரம் நமக்கு தேவையா சொல்லுங்க. இப்போ ஒரு பக்த பிரஹ்லாதன் இருந்ததுக்கு கிட்டக்க போனேன்னா, ஒரு துருவனுக்கு கிட்டக்க போக முடிஞ்சுதா? விதுரர் என்னமா சொல்லுன்றிருக்கார் கிட்டக்க போனேன்னா, ஆழ்வார்கள் பக்தி எத்தனை போனேன்னா, அணில் பண்ணுற கைங்கிரிமானு பண்ணேன்னா, குரங்குகள் பண்ண ராமனுக்கு பண்ண கைங்கிரி பண்ணேன்னா, ஒன்றுமே பண்ணலையே சுவாமி. அப்போ எங்கோ இருக்கிறச்சே இதை பற்றி முதல்ல பார்க்கணுமே தவிர, ஓ ராவணனுடைய குற்றம் மாற்றான் மனைவி காசப்பட்டது, அவ்வளவு பெரிய குற்றம் நான் பண்ணலை, அவன் தூக்கிட்டு போனான், ஆனால் நான் மனசால மட்டும் இன்னொருத்த மனைவியை நினச்சிட்டு இருக்கேன். இப்படி வேணா நான் மாற்றி சொல்லட்டுமா? இந்த விஷயம்லாம் எனக்கு பேசியே பழக்கம் கிடையாது. இருந்தாலும் அவர் இப்போ சொல்லிடவே சொல்ல வேண்டியிருக்கு. ஏனெனில் அவன் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கார். நாம் நம்ம லெவலுக்கு தப்பு பண்ணலாங்கிறதுக்காக மாற்றான் மனைவி காசப்பட்டு தூக்கின்னு வந்து சிறவைத்தான் ராவணன். நான் அப்படி இல்லை, மனதால் மாற்றானுடைய மனைவியை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன்னால், காமத்தில் எட்டு வகைகள் குற்றம் சொல்லப்பட்டுள்ளது. அப்படின்னால் மற்றொருத்திய மனதால் நினைப்பதோ, அவளை அடைவதற்கு திட்டம் தீட்டுவதோ, அவளை பற்றி மற்றொருடத்தில் பேசி இன்பப்படுவதோ, அவளிடத்திலேயே விரசமாக பேசுவதோ, இதெல்லாம் காமந்தான். நாம் ஒன்றும் உடல் உறவு கொண்டால் மட்டும்தான் காமம் இல்லை, இதில் எது பண்ணாலும் காமந்தான். ஒரு ஆண்மகனுக்கு இவையெல்லாம் கூடாது, பெண்ணுக்கு வேற்றானிடத்தில் இதெல்லாம் கூடாது. என்ன, நமக்கு வேலை பார்க்குற இடத்துலையோ, பள்ளிக்கூடம் போகிற இடத்துலையோ, கல்லூரிக்கு போகிற இடத்துலையோ, ஏன் கோவிலுக்கு போனாலும் கல்யாணத்துக்கும் போனாலும் கூட எத்தனையோ பேரை பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது பேசுகிறோம் பாருங்க, சில பேர் பேச்சுக்கு மட்டுமே நப்பாசைப்படுறதா இருக்கா, சில பேர் வெறுமை பக்கத்தில் உட்காந்துக்கிறதுக்கு மட்டுமே நப்பாசைப்படுறதா இருக்கா. இது ஒன்றொன்றும் காமத்தின் வெளிப்பாடு தாங்கிறார் வியாசர். இதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ தாராளமாக உட்காந்து பேசலாம், ஆனால் மனத்தில் தெளிவோடு பேச வேண்டும். மனம் கலங்கி போயிட்டு இதுவா இவளிடத்தில் ஆசையான ஒரு இனம் புரியாத விருப்பம், அதுதான் ரொம்ப ஆபத்து. அந்த இனம் புரியாத விருப்பம், ஒரு சார்புணர்வு, ஒரு ஏற்றுக்கொள்ளும் உணர்வு, இந்த உணர்வுகள் வந்துடுத்துனாலே காமம். அதுவே இந்திரியங்கள் பலப்பட போகிறது, தன் இஷ்டத்துக்கு போகிறதுன்னு அர்த்தம். அதனால் ராவணன் அளவுக்கெல்லாம் போகிறதே இல்லை. இப்போ நம்ம லெவலுக்கு இதை நினைச்சாலே தப்பு தான். ஏன்னா இதற்கு கூட பிராயசித்தத்துக்கு நம்ம இடத்தில் வழி கிடையாது. ஆகவே
உலகம் போகிற போக்கு ஒரு மாதிரி போயின்னு இருக்கு. இப்போ அதை பற்றிலாம் இப்போ இது லோகம்ங்கிறத எல்லாரையும் திருத்துறதுக்கு நாம ஆள் இல்லை. நாம் உட்காந்து கேட்டுருக்கோமா, பக்தி வேணும்னு நமக்கு ஆசை இருக்கா? அப்போ சான்றோர்கள் சொன்னபடி நம்ம கேட்க வேண்டிதான். அப்போ ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காளோ கேட்கணும் இல்லையோ சாமி. அதை பாருங்க, அந்த குரூப் சேர்ந்துண்டு இதெல்லாம் பத்தாம் பசிலி பழைய பஞ்சாங்க இதிகாச புராணங்கள்லாம் தூக்கி உள்ளே போடுங்க, இஷ்டப்படி வாழுங்கன்னு எழுதிட்டே இருக்காளேன்னா நம்ம தடுக்க முடியாது. யார் போகணுமோ போக வேண்டிதான். அவர்களுடையதை அவா எழுதுறா, நம்முடையதை நம்ம எழுத போகிறோம். எது உங்கள் மனசுக்கு சரின்னு தோன்றதோ ஏற்றுக்கொள்ள வேண்டிதான். சரின்னு தோணினதை பண்ணுங்க. ஒருவேளை அது சரின்னு தோணினால் போயிட்டு தான் வரணும்னா போயிட்டு தான் வரணும். இது சரின்னு தோணினால் இருக்கும் சரி. நம்ம அப்பா அம்மா இப்படி தான் இருந்திருக்கா, நம்ம தாத்தா பாட்டி இப்படி தான் இருந்திருக்கா, இருப்போம், நல்லது தான் நடக்கும், பெரியோர்கள் கைவிட்டுட மாட்டா என்கிற நம்பிக்கையோடு தான் நடக்க வேண்டும். இப்போ நான் இதை பேசுகிற பேச்சு மறுபடியும் கையாலாகாத்தனத்துலேயோ ஒருத்தரோட வாதம் பண்ணி வேதத்தை வச்சுன்னு ஜெயிக்க முடியாதுங்கிறதோ இந்த விட்டு கொடுத்துற எண்ணத்திலலாம் பேசவே இல்லை. தாராளமாக வாதம் பண்ணலாம், யாரை வேணால் ஜெயிக்கலாம். ஆனால் அது பொழுது வீண். திரும்ப திரும்ப இதே வேலை பார்த்துருந்தோம்னா அப்போ நம்ம உயர்த்தி எப்போ பார்க்க? லோகோ பின்ன ருச்சி, லோகம் வெவ்வேறு விதத்தில் வெவ்வேறாக இருந்துட்டு தான் இருக்க போகுது. அதெல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறது நாம் இல்லை, நாம் மாறுறோமாங்கிறது தான் முக்கியம். பல பேர்கிட்ட பேசச்சே இவர்கள்லாம் அப்படி பேசுகிறாளே சுவாமி, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லலாம் வந்து கேட்பா. கண்ணன் 16,000 பேரை கல்யாணம் பண்ணி கொண்டாராமே, பொய் சொன்னாராமே, இதெல்லாம் என்ன இந்த ஹிந்து மதத்தில் கொள்கைகள் இதெல்லாமா என்று என்னுடைய நண்பன் ஒருத்தர் கேட்குறார். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. இந்த கேட்ட உடனே அடியும் அவர்கிட்ட கேட்குறது வழக்கம். உனக்கு முதல்ல இது சரின்னு படுறதா இல்லை உன் மனசில் தப்புன்னு படுறதா? நண்பனை விட்டுடும். வேற்று சமயத்தவர்கள், கடவுளிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் விட்டுடுவோம். இப்போ முதல்ல ஒருத்தர் கேள்வி கேட்குறார் பாருங்க, அது அவர் கேள்வியா இல்லை இன்னொருத்தருடைய கேள்வியான்னு தெரிஞ்சுக்கணும். இவருக்கே மனசில் சந்தேகம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் அவர் சுதாரிச்சுப்பார். இல்லை சுவாமி எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் தான் கேட்டார்னா அப்போ முதல்ல உன்னுடைய நம்பிக்கைக்கு தகுந்து நடந்துக்கும். நடக்க 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 தானே உனக்கே உண்மை புரிஞ்சிடும். எடுத்து சொல்லலாம். இப்போ நம்ம சொல்ல முடியாது இல்லை, 2 நிமிஷத்தில் சுகாச்சாரியர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் அப்புறம் இதை போல 100 கேள்விகள் வந்துட்டு தான் இருக்கும். முதல்ல நம்ம உயர்றத பார்த்துக்கணும், நம்முடைய புலன்களை அடக்க பார்த்துப்போம், அப்புறம் புறத்தியாரை பற்றி யோசிப்போம். என்றைக்குமே இப்போ ஒரு ஏர்கிராஃப்டில் போயின்னு இருக்கோம், ஏர் ஹோஸ்டஸ்லாம் என்ன தெரியுமா நமக்கு சொல்லிக் கொடுப்பா? ஒருவேளை திடீர்னு ஆக்சிஜன் ப்ரெஷர் குறைஞ்சி போச்சுனால் மாஸ்கை எடுத்து குழந்தைக்கு போட்டுட்டு உனக்கு வச்சுக்கணுமா, இல்லை அந்த ஆக்சிஜன் மாஸ்க்கை நாம் வச்சுட்டு குழந்தைக்கு போடணுமாண்ணா? முதல்ல உனக்கு நீ போட்டுனுட்டு அப்புறம் குழந்தைக்கு போட்டு விடுங்குவா. முதல்ல நான் ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் அடுத்த பேரை பார்க்கறதுக்கே முடியும். நாம் நம் புலன்களை அடக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு அறிவிப்பு, ஸ்ரீரங்கத்தில் மழை வேண்டி ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தை கூறி கூட்டு பிரார்த்தனை செய்ய இருக்கிறோம். ஜூலை மாதம் 13-14 ஆகிய தேதிகளில் ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாதி ஸ்ரீ திருதண்டி சின்ன ஸ்ரீமன் நாராயண ஜிஎஸ் சுவாமியின் தலைமையில் காவேரி வசந்தோத்சவ யாகமும் கூட்டு பிரார்த்தனையும் நடைபெறும். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணிக்கு அம்மா மண்டபம் படித்துறைக்கு அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மழை வேண்டி ஜிஎஸ் சுவாமி தலைமையில் ஆழிமழைக்கண்ணா பாசுரத்தை சொல்லி பிரார்த்திக்க இருக்கிறோம். அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன்.